என்னம்மா நண்பர்களே, உங்களுக்குலாம் நான் ஒரு அதிசயத்தை தரேன். இட் போன அதிசயம். இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிங்க. இதெல்லாம் யாரு? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு தான் நினைக்கிற தெரியல. பாப்பா நோட்டு போட்டு வச்சிருக்குது, தேடி வச்சிருக்குது. எனக்கு யார் கொடுத்தாலும் நமக்குல்ல கவர் வச்சிருக்கேன். ஒரு ஆடு வேற கிச்சனுக்குள்ளே சுத்திட்டு இருக்குது. அதான் சுத்துதா? அதான் பாரு, போட்டு கூட எனக்கு இன்னும் அதுவே தின்றும். நேத்து நீ செஞ்ச உப்புமாவுக்கு பரவாயில்ல. தெரியல, நானும் சாப்பிடல. அம்மா டைம் என்ன? மணி 9 ஆக போகுது. இப்போதான் எங்கள் அம்மா எழுந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு சண்டே. நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? சண்டே விட அதுதான் பார்க்க போறோம். போ, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா வீடியோக்குள்ள. சொல்லு. ஹாய் மை ஃபேமிலி, இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா சண்டே விலாக் தான் பார்க்க போறோம். சண்டே நாங்க எந்திரிச்சதே 9 போலதான், 8:50 போலதான் எந்திரிச்சு. எப்படி எந்திரிச்சா? அந்த பாப்பாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா சஞ்சய். நான் மொபைல் எடுத்து 6 சார்ஜ் போட்டு படுத்துட்டேன். ஏன்னா எப்படி சொல்றது, பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோடனே நல்லா சரியான ப்ராப்பரான தூக்கம் இல்லாம தான் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு அப்படிதான் இருந்துச்சு. இங்கேயும் வந்து எனக்கும் ஸ்டொமக் பெயினா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பராக தூங்கலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி சண்டே தானே, இன்றைக்கி தூங்கலை, எங்கேயும் போகிற வேலையெல்லாம் மதியமாக தான் எங்கே இருந்தாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். அதான் எழுந்திரிச்சோம், ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இப்போ படுத்து போட்டு ஃபஸ்ட்டு டீ தான் நமக்கு முக்கியம். டீ வச்சுட்டு இன்றைக்கி நிறைய வேலை இருக்கும். ஊருக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் தவிச்சு மடித்து கண்ட மேனிக்கே கிடக்குது. டீயை குடிச்சு ஒரு குழியில் போட்டுட்டு ஏதாவது சாப்பாடு என்ன செய்யலாம்னு யோசிச்சு பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது, அதனால் வந்துட்டு சிம்பிளாக எதையாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அடுத்தடுத்து வேலையை செய்வோம். நாளைக்கு புது வருஷம் பிறக்கும் போது இன்றைக்கி இந்த வருஷத்தோட வேலையை இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வேலையை பார்க்கல. இப்படி தங்கம் சின்னவனே எந்திரிமா, இன்னும் வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்குது. எடிட் பண்ணி தரேன். நிரு வந்து இன்னும் தூங்குறான். நீ அவன் எப்போவுமே எனக்கு வந்து எடிட் பண்ணி தருவான். இன்ஸ்டாகிராமுக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்புக்காக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவன் தான் எடிட் பண்ணி தருவான். எனக்கெல்லாம் அவ்வளோலாம் தெரியாது. ஆக்சுவலாக கொஞ்சம் தான் தெரியும். சூப்பராக பண்ணி தருவான் இவன். என்ன அம்மா, டீ டீ குடிக்கிறியா? பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது வேணாமா? அவன் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரி, நான் படுக்கையை மடிச்சு எந்திரிப்பா. எந்திரிச்சு எந்திரிச்சு வா. என்ன வேணும்? என்ன வேணும்? மூணா டீ வேணுமா? டீ வேணுமா? அதான் வேணாண்ணே. சரிவா, நான் டீ வைக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிஸ்கெட்டு ஏதோ உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிவா. பா அம்மா கைப்பிடி, எந்திரி. நீ ஸ்கர்ட்டை உரி விட்டுறத எந்திரிடி தாங்க. டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாம் தாங்க. சரி, நீ வச்சுட்டு வர. பாப்பாவுக்கு டீ வேணுமா? அதனால கரண்ட் விட பண்ணிக்கு. நமக்கு மட்டும்தான் கம்மியாக வச்சா போதும். அவனும் அதிகம் குடிக்க மாட்டான், கொஞ்சமாக தான் குடிப்பான். தூள போட்டு ஃபஸ்ட்டு கொத்தி வச்சுருவான். நீ கொதிக்க வேணாம், வர. என்னடா பண்ணுற? சுத்த கொண்டாந்து வச்சுருக்கு. சுடுது எப்போ சுடாது? இங்கே என்ன சுடுது? பொங்க விட்டுருப்ப. ரெடி. இது ஒரு ஆற்று ஆற்றுனா தான் குடிச்சிருக்குது. அதனால இதில் ஒரு கப்பை எடுத்து வேஸ்ட் பண்ணுவோம், அழுக்கு பண்ணுவோம். ஏத்தம்மா, அம்மா வைக்கிற டீ எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, அதே கவிதா வீட்டிலலாம் தண்ணி மாதிரி தான் டீ வைப்பாங்க தெரியுமா? நம்ம ஊர் உள்ள ஒரு பால் கிடைக்கிற மாதிரி கவிதா வீட்டில் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் எனக்கு கோவம் வரும். பால் எப்படி இருந்தால் என்ன வைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது டீயில். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக, ஐயோ இதுதானே பாப்பா டம்ளர். பாப்பா கதிகமாக ஆக்கிட்டேன். வந்தால் வாழ்வாள்னு கத்த போகிறேன். வந்துட்டு
எப்படி இருந்தா என்ன, ஏன் டீ கொறை, ஏன் டீக்கு அடிமைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க பேசுவாங்க போறேனுமோ, அவங்க ஊர்ல மட்டும்தான் பால் கிடைக்குமா, அவங்க ஊர்ல மட்டும்தான் டீ வைக்காங்க, நான் ஃபாரின் டீ தூள் போட்டு டீ வைக்கிறேன், அவங்க டேஸ்டா இருக்கு தெரியுமா. இதெல்லாம் விடுங்க, காலையிலே வாங்க டீ சாப்பிடலாம் சூடா. 9:20 நாங்க டீ குடிக்கிறோம். இந்தடா குளிச்சுட்டு வந்தேன். குழம்பு மாத்தி வைக்கலாமே, தூக்கி போயிட்டேன், மாத்தி வச்சிடலாம், மாத்தி வச்சு கையோட சாப்பிடலாம். சேவா சாப்பிடலாம். மாத்தி எடுத்துட்டேன். என்னமா பண்ண போற, தலையெல்லாம் கோதிக்கிட்டு இருக்க. தலை குளிச்சுனதம்மா. இன்னைக்கு 3 days ஆகும். குளிச்சனா. தலை சிக்கொடுத்துட்டு பீரோல் இருக்க துணியெல்லாம் கிளீன் பண்ணலாம். எனக்கப்புறம் முடிய அவ்வளோ முடி கொடுத்தேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குருத்தி கலெக்ஷன் போட சொல்லி. சரி அதுவும் ஒரு வீடியோ எடுத்துக்கல அப்படியே சொல்லிட்டு. நம்ம அப்படி என்ன இருக்கு, கம்மியாக தான் இருக்கு, இருக்கிறதா போடுவோம், இருக்கிறதா போடுவோம். அவ்வளோ அப்பெல்லாம் துணி நம்மக்கிட்ட இல்லை, இருக்கிறதா போடுவோமே. சரி, நம்மளோட கஷ்டம் ரொம்ப எல்லாம் இருக்கிறாங்களா இருக்காங்கல்ல. எவ்வளோ முடிப்பேன், ஏதோ நமக்கு தெரிஞ்சது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம போடுவோமே. சரி சரி சரி, தலை செய்யிட்டோம். தலையெல்லாம் தீவிரம் அப்படியே கிளீக் மட்டும்தான், நம்ம தலை காயணும், நீளமாக இருக்கு, சும்மா கிளீக் மட்டும் போட்டால் போதும். இந்த கிளீக் நேற்று வாங்கிட்டு இருந்தேன், இதை ட்ரை பண்ணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு சுருட்டிடுவோம். நமக்கு முயல் தான் கிடைக்க மாட்டேங்குது, முயல் கிடைச்சிச்சுன்னா ரத்தம் ரெடி பண்ணிடலாம். நம்ம சரௌண்டிங்கில் எங்கே முயல் இருக்குன்னே தெரிய மாட்டேங்கிட்டோம், எவ்வளோ முடிப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பீரோ க்ளீன் பண்ணுறவாலே பார்ப்போம், ஒரு வீடியோவாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணலாம் பாருங்கள். இதெல்லாமே 2021 லாஸ்ட் வீடியோவா, அப்படி சொல்ல முடியாது, லாஸ்ட் டே எடுக்கிற அன்னைக்கா, அப்படி சொல்கிறதா. இதில் எங்கேயும் சுடிதாரில் இருந்துச்சு, சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், இதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம், இப்போ வந்து நம்ம குர்த்தி கலெக்ஷன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கட் பண்ணிடலாம். எங்கள் வீடு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கிடக்குது பாருங்க, நல்லாயிருக்கு, நல்லா இருக்குல்ல. வீடை க்ளீனிங் வேலை நடந்துட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது இல்லாத இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போனோம் இல்லையா, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம், அப்போ எல்லாம் களைச்சி தான் எடுத்துகிட்டு போனோம். ஒரு முடி போட்டு அடைச்சனால இனி அடுத்த வருஷம் எங்க அம்மா கிளீன் பண்ணும். நிறைய சாரி கலெக்ஷன் தான் வந்து கவியக்காவது எல்லாமே கவியக்காவது காட்டினேன். ஏ நான் டாப்பில் கட்டேன், சாரி கட்டல, சாரி இன்னொரு நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா போட்டுக்கலாம். சாரில் இருந்து போட்டாச்சு, கம்முன்னு போயிடு. வேணா அந்த வீடியோட லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்போம், கேட்டாங்கன்னா. ஓகே, நம்ம இதெல்லாம் செய்கிறோம். சரி, நான் இப்படி சொல்ல போகிற இடத்தையும் முடிச்சிடணும். முடிக்கலையாமா, நினைக்கிறது எங்கதான் பச்சமா வச்சிருக்கோம்.
பாப்பா நோட்டு போட்டு வச்சிருக்குது, பேர் எழுதி வச்சிருக்குது. எனக்கு யாரு கொடுத்தாலும் ஞாபகம் இல்ல, கவர் வச்சிருக்கேன். ஆஹ், இருக்கணும். இனி வெளியே போனா பாத்துக்கலாம், போவோம். அவுட்டிங்லாம் நம்ம போவோம் தாங்க, அப்பெல்லாம் நினைக்காது. அம்மா அப்படியே கூட்டிட்டு போகாம வச்சிருப்பாங்க நினைக்காது. கண்டிப்பா கூட்டிட்டு போ. லீவ்ல முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க பிளேஸ் ஆகுது, நம்ம போய் ஒன் டே ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கலாம். நல்லா இருக்கே. ஆமா, வீரப்பட்டான்னா ரொம்ப சிரமமா தான் இருக்கு. அழகா பாரு, நான் இதான் போலான் இருக்கேன். காப்பிரைட் வந்துட போகுது. ஓகே தாங்க. ஸோ வீட வேலை முடிஞ்சிருச்சு, இனி அந்த ரேக்கு தான் கிளீன் பண்ணணும். அதை கொஞ்சம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. இப்பவே டைம் மணி 3 ஆச்சாடா. டைம் என்னடா? அதனால மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடு, நூடுல்ஸ் செஞ்சு கொடுன்னு. சோறே சாப்பிடல, அவ்வளோ சாப்பிடல, என்னையும் சாப்பிடல. ஆக்சுவலாக நாங்கள் யாருமே மதியம் சாப்பிடல. ஏன்னா காலைல சாப்பாடு 12 மணிக்கா 11 மணிக்கு மேலே தான், 11:30 தான் சாப்பிட்டனால சாப்பிட விடலை. சாப்பாடு அப்படியே இருக்கு. ஸோ அதனால பாப்பாவுக்கு மட்டும், ரெண்டு பேர்த்துக்கும், நீனிக்கும் ரஷ்டிக்கும் இந்த நூடுல்ஸ் வந்து நேற்றுங்க நேற்று வாங்கிட்டு வந்தோம். முந்தா நேற்றுக்கு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போன அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். இதைத்தான் நேற்று வந்து அவன் உப்புமா திண்டி வச்சிருந்தான், கம் பேஸ்ட்டு. ஸோ அதனால் சரி செஞ்சு கொடுப்போம் பாவம், கேட்டுகிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்கேன். இது இன்னைக்கு 2023 வயது லாஸ்ட் ஈவினிங் குக்கிங். குக்கிங் நான் இதுக்கு மேலே செய்ய வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமல் இருக்காது. ராகவோட செய்வோம், செய்யறமா என்னங்கன்னு தெரியாது. பட் ஆனா இது வந்து அவளுக்கு செய்யற லாஸ்ட் ஈவினிங். அது எப்படி சொல்றது, ஸ்நாக்ஸ்னு சொல்லிக்கலாம், நானும் சொல்லிக்கலாம். சரி, மூஞ்சை ஏன் தூக்கி வச்சிருக்கு? மூஞ்செல்லாம் தூக்கி வச்சிருக்கு, மாதிரி மைண்ட் எல்லாம் அப்செட்டா இருக்கு. எங்க அம்மா ஒரு பைத்தியம். நான் பைத்தியம் தான், பைத்தியம் பைத்தியம் ஒத்துக்கு பாத்தீங்களா? அதான் பைத்தியம், அதான் ஹைலைட். உண்மையான அந்த இது பாத்துறேன் படிக்கிறது. என்னமா வெந்துச்சா? சரி, சீக்கிரம் செய், பசிக்கிறது. எடுத்துட்டேனே, பின்னாடிதான் இருக்கு. போயிட்டு வா, குத்தம் போயிட்டு போயிட்டு வா. அம்மா வாடி கட்டுறாங்க. நான் செய்யற தப்பு அதுதான், கேட்டா இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. வாங்கிட்டு வந்து குடுத்துருவேன். இந்த நூடுல்ஸ் சாப்பிடலாமா கூடாதான்னு சொல்லுங்க. சரிம்மா, நீ செய் வரேன். சொல்லிட்டியாம்மா, ஒரு ஆடு வேற கிச்சனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. அதான் சுற்றுதா? அதான் பாரு, போட்டு கொடு எனக்கு, இன்னும் அதுவே தின்றும். நேற்று நீ செஞ்ச உப்புமாவுக்கு பரவாயில்ல.
தெரியல, நானும் சாப்பிடல. சாஸ் எடுத்துருச்சு. See her reaction. நீங்க சாப்பிடலாம்.